ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ். கைமா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இட்லியை வந்து நான் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓவனில் வச்சு பேக் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டு செய்கிறீங்கன்னா மார்னிங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்போ தான் இந்த இட்லி வந்து உதிராமல் வரும். கேப்சிகம், கருவேப்பிலை, பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் பாவ் பாஜி மசாலா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு 1 டீஸ்பூன், மல்லித்தலை தேவையானது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இந்த சோம்போட ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பட்டை, கிராம்பு, இது மாதிரி எந்த ஒரு கரம் மசாலா ஐட்டம்ஸும் நம்ம போட போகிறதில்ல, ஜஸ்ட் சோம்பு மட்டும் போட்டாலே போதும். இந்த ரெசிபி நம்ம இட்லி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அது மாதிரி யாராலுமே கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க, கொஞ்சம் அது கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். அது வாயில் கடிபடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மொறு மொறுன்னா வதக்கிடாதீங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் வதங்க வெந்துடட்டும், அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையே பிச்சு போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை பிச்சு போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து டைரெக்டாக அதில் படும், அது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு, இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகமாக ரொம்ப நேரம் வதக்கிறாதீங்க, ஓரளவுக்கு அது வதங்கினா போதும், அப்போ தான் அது வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் 3 கலர் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி க்ரீன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 போட்டாலும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கேப்சிகம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வேக வைக்க வேணால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளில வச்சுட்டு அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியே இதில் சேர்த்துக்கலாம். இதே ஒரு சப்ஜி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூட கூட சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி டேங்கியாக, காரமாக, எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்கு இல்லையா? இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது நீங்கள் பார்த்து சேருங்க, நம்ம இட்லிலேயும் உப்பு போட்டிருப்போம், வெங்காய தக்காளிக்கும் உப்பு போட்டோம் கொஞ்சமாக. இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம், நான் ஃபுல்லாக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க நிதானமாக. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இட்லி, இதில் சேர்த்துக்கிறேன். இட்லி சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் 4 இட்லி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சாப்பிட்ற 2 பேருக்கு வந்து ரொம்ப போதுமானதாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் அந்த இட்லி கூட கொஞ்சம் கோட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும்.
நீங்கள் இதுக்கு வந்து ஒரு அரை கப் தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து இது நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆயிடும். கொஞ்சம் அது சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் ஆயிடும். இட்லிக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும் இந்த மசாலாஸ் எல்லாம். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இன்னும் ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். நம்மளுடைய கைமா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூட ரைத்தா வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.